கிளாஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்மளோட சமையல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா முட்டை ஆப்பம் எப்படி வீட்ல ஈஸியா செய்யலாம்னு பாப்போம் இப்ப அதுக்கு தேவையான பொருட்களை பாத்தீங்கன்னா பச்சரிசி வந்து நல்லா ஊற வச்சு அரைக்கணும்ங்க அதுவும் உளுந்தும் சேர்த்து அரைக்கணும்ங்க இதோட மெயின் பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசில செஞ்சதுதாங்க இதோட வீடியோ வந்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோல நாங்க வந்து போடுறோம் நாங்க எப்படி வந்து ஆப்ப மாவுக்கு வந்து நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு இத பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நல்லா தண்ணியா இருக்கணும் இப்ப பழைய ஆப்ப கடாயா தான் இருக்கணும்ங்க அப்பதான் நல்லா வருங்க உங்களுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் சட்டி நல்லா வந்து சூடாகணும் சூடாகட்டும் இப்ப ஒரு ஸ்பூன் நம்ம அதல சேர்த்துறோம் சேர்த்துட்டு நல்லா எல்லா சைடும் வர மாதிரி उड़ीव கிளறி விட்டு மூடி வெச்சிருவோம் இன்னொரு 2 मिनिट्सல வந்து வெந்துருங்க இப்போ வாங்க முட்டை ஊத்துனதுக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சான்னு பாப்போம் சூப்பரா வெந்திருக்கு இப்போ இதுல சாட் மசாலா தூளோ இல்ல உங்க வீட்ல வந்து சிக்கன் மசாலாவோ இல்ல பெப்பர் மசாலா இருந்தா நீங்க அதல சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா அதல சேக்கறேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது எல்லா இடத்துலயுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவோம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இது நம்ம அப்படி எடுத்துருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா இப்படி தள்ளி விட்டு எடுத்தா தான் வரோம் பாருங்க சூப்பரா வந்திருச்சு பாருங்க ஹோட்டல் ஸ்டைல்ல செம்மயா வந்திருச்சு இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிரறேன் நீங்களும் உங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू